நம்ம யாருக்கிட்டயாவது போயிட்டு உங்களோட பிளட் குரூப் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. இந்த பிளட் குரூப் அப்படிங்கிற தீர்மானிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மாவோட பிளட் குரூப் தான். சப்போஸ் அப்பாவோட பிளட் குரூப் வந்து பாசிட்டிவாகவும் அம்மாவோட பிளட் குரூப் வந்து நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பிறக்க போகிற ரெண்டாவது குழந்தைக்கு வந்து ஒரு சில ஆபத்துகள் வர வாய்ப்பு இருக்கு. அது என்ன மாதிரியான ஆபத்துகள், அது எப்படி தவிர்க்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிளட் குரூப் எல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட பிளட் டைப்பை கண்டுபிடிக்கிற ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஸ்டெப் இருக்குது. முதல் ஸ்டெப் வந்து ஏபிஓ சிஸ்டம், ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் சிஸ்டம். இந்த ஏபிஓ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் குரூப் வந்து ஏயா பிஆ ஓன்னு கண்டுபிடிப்பாங்க. இந்த ஆர்எஸ் சிஸ்டமில் நம்மளோட பிளட் குரூப் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. நம்மளோட ரத்தம் வந்து சிவப்பு கலர் தான் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் உள்ள ஆர்பிசி, அதாவது ரத்த சிகப்பு அணுக்களில் உள்ள ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் தான். ஏன் வந்து நமக்கெல்லாம் வேறு வேறு டைப் ஆஃப் பிளட் குரூப் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த ஆர்பிசி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ப்ரோட்டீன் வந்து இருக்கும். இந்த ப்ரோட்டீனுக்கு பேர் வந்து நம்ம ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆன்டிஜென்லாம் தான் நம்மளோட பிளட் குரூப்பை டிஃபைன் பண்ணுது. உதாரணத்துக்கு ஏ பிளட் குரூப்பில் ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்பிசி மேலே ஏ அப்படிங்கிற ஆன்டிஜென் வந்து இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஆர்பிசி எல்லாம் ஒரு வடை ஷேப் இருக்கிறதுனால இந்த ஆர்பிசி வந்து ஒரு வடையை கம்பேர் பண்ணிக்கலாம். ஏ ஆன்டிஜெனை வந்து தேங்காய் சட்னினும் பி ஆன்டிஜெனை வந்து ஒரு தக்காளி சட்னி கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தரோட பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வடை மேலே வந்து நம்ம தேங்காய் சட்னி ஊற்றின மாதிரி, அதாவது இவங்களோட ஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ஆன்டிஜென் இருக்கும். அதுவே பி பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வடை மேலே வந்து தக்காளி சட்னி ஊற்றின மாதிரி, அதாவது ஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற ஆன்டிஜென் இருக்கும். சப்போஸ் இந்த வடையில் தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது இந்த ஆர்பிசியில் வந்து ஏ ஆன்டிஜெனும் இல்லை பி ஆன்டிஜென் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஓ குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏ அண்ட் பி ஆன்டிஜெனை வச்சுட்டு ஒரு பிளட்டோட குரூப் வந்து ஏயா பிஆ அல்லது ஓ அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதா நம்ம வந்து ஏபிஓ குரூப்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளட் குரூப் வந்து ஏயா பிஆ ஓ அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த பிளட் குரூப் ஆனது வந்து பாசிட்டிவாக அல்லது நெகட்டிவாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இந்த பிளட்டோட ஆர்பிசி மேலே எக்ஸ்ட்ராவாக டி அப்படிங்கிற ஆன்டிஜென் ஒன்று இருந்தது அப்படின்னா அந்த பிளட் குரூப் வந்து பாசிட்டிவ், அப்படி டி ஆன்டிஜென் இல்லை அப்படின்னா அந்த பிளட் குரூப் வந்து நெகட்டிவ். இப்போ இதை இன்னும் சிம்பிளாக சொல்கிறதுக்காக இந்த டி அப்படிங்கிற ஆன்டிஜென் வந்து நம்ம சாம்பார் கன்சிடர் பண்ணிப்போம். சப்போஸ் ஒருத்தரோட பிளட் குரூப் வந்து ஏ பாசிட்டிவ் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வடை மேலே சாம்பாரும் தேங்காய் சட்னி ரெண்டுமே இருக்கும். இப்போ அதுவே வந்து ஏ நெகட்டிவ் அப்படின்னா இந்த வடை மேலே வந்து தேங்காய் சட்னி மட்டும்தான் இருக்கும். இப்போ அதுவே ஒருத்தரோட பிளட் குரூப் வந்து ஏபி பாசிட்டிவ் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வடை மேலே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அப்புறம் சாம்பார் மூணுமே இருக்கும். சரி ரைட்டு, இந்த லேப்ல எல்லாம் வந்து இந்த பிளட் குரூப் எப்படி டெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். நம்மளோட பிளட் குரூப் கண்டுபிடிக்கிற கிட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு பாட்டில் இருக்கும். ஆன்டிபாடி ஏ, ஆன்டிபாடி பி அண்ட் ஆன்டிபாடி டி. இப்போ நம்ம பிளட்ல வந்து ஏ ஆன்டிஜென் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த ஏ ஆன்டிஜென் ஆன்டிபாடி ஏயோட லாக் ஆயிட்டு ரெண்டுமே பைண்ட் ஆயிடும். இதனால பாத்தீங்கன்னா நம்ம பிளட் வந்து கட்டி கட்டி ஆயிடும். இப்படி ஆறுக்கு பேர் தான் வந்து நம்ம ஆக்லூட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ லேப்ல எல்லாம் வந்து பிளட் குரூப் டெஸ்ட் பண்ற மாதிரியே நம்மளும் வந்து பிளட் குரூப் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இப்போ ஒரு மூணு டிராப் பிளட் எடுத்துட்டு அந்த மூணு டிராப் பிளட்டையும் வந்து இந்த ஸ்லைடில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மொதல் ஸ்லைடை வந்து ஏ ஸ்லைடு அப்படின்னும், ரெண்டாவது ஸ்லைடை வந்து பி ஸ்லைடு அப்படின்னும், மூணாவது ஸ்லைடை வந்து டி ஸ்லைடு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏ ஸ்லைடில் வந்து ஏ ஆன்டிபாடியையும், பி ஸ்லைடில் வந்து பி ஆன்டிபாடியையும், டி ஸ்லைடில் வந்து டி ஆன்டிபாடியும் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பிளட் குரூப் வந்து ஏ குரூப் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்லைடில் உள்ள ரத்தம் வந்து கட்டியாக இருந்திருக்கும், பி குரூப் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பி ஸ்லைடில் உள்ள ரத்தம் வந்து கட்டியாக இருந்திருக்கும். இப்போ அதுவே ஏபி குரூப் அப்படிங்கிற பட்சத்தில் ஏ அண்ட் பி ரெண்டு ஸ்லைடில் உள்ள ரத்தமும் கட்டியாக இருந்திருக்கும். ஓ குரூப் அப்படிங்கிற பட்சத்தில் ஏபி சைடில் உள்ள ரெண்டு ரத்தமும் வந்து கட்டியாக இருந்திருக்காது. இப்போ நம்மளோட பிளட் குரூப் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டி ஸ்லைடை பார்க்கணும். டி ஸ்லைடில் இருந்த ரத்தம் வந்து கட்டி ஆயிருந்தது அப்படின்னா நம்மளோட பிளட் குரூப் வந்து பாசிட்டிவ், கட்டி ஆகலை அப்படின்னா நம்மளோட பிளட் குரூப் வந்து நெகட்டிவ். இப்படி தான் லேபில் ரொம்ப சிம்பிளாக ஒரு பிளட் குரூப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இப்போ ஒரு குழந்தையோட பிளட் குரூப் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேரோட பிளட் குரூப்புமே வந்து ஏ குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா பிறக்க போகிற குழந்தையோட பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா எய்தர் ஏ அல்லது ஓவாக இருக்கும். அதுவே அப்பா அம்மா ரெண்டு பேரோட பிளட் குரூப்புமே வந்து ஓவா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பிறக்க போகிற குழந்தையோட பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா ஓவா தான் இருக்கும். இப்போ ரெண்டு பேருக்கும் ஏ பின்னு வேறு வேறு பிளட் குரூப் இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து ஏயா இருக்கலாம், பிஆ இருக்கலாம், ஏபியா இருக்கலாம், அல்லது வந்து ஓவா கூட இருக்கலாம். இப்படி தான் ஒரு குழந்தையோட பிளட் குரூப் அப்படிங்கிறது வந்து ஏயா பிஆ ஓ அப்படிங்கிறது டிஃபைன் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு குழந்தையோட பிளட்டுங்கிறது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது எப்படி டிஃபைன் ஆகுறது பார்த்துடலாம். இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு பாசிட்டிவ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிறக்கிற குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற பட்சத்தில் பிறக்கிற குழந்தையோட பிளட் டைப் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். ஒரு குழந்தையோட பிளட் வந்து பாசிட்டிவாக அல்லது நெகட்டிவாக அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
காரணம் என்னன்னா, இப்படி அம்மாவோட பிளட் குரூப் வந்து நெகட்டிவாகவும் குழந்தையோட பிளட் குரூப் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிறக்க போகிற ரெண்டாவது குழந்தைக்கு வந்து அனீமியா மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இது காரணம் என்னன்னு முத தடவை டெலிவரி ஆகிறப்போ குழந்தையோட பாசிட்டிவ் பிளட் வந்து அம்மாவோட நெகட்டிவ் பிளட்டோட லைட்டாக கலந்துரும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தையோட பாசிட்டிவ் பிளட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டிஜென் டீன் ஒன்று இருக்கும். இது போயிட்டு அம்மாவோட நெகட்டிவ் பிளட்டில் கலக்கிறப்போ அம்மாவோட பிளட்டில் உள்ள WBCs எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ உடம்புக்குள்ள புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆன்டிஜென் டிக்கு எதிராக வந்து ஃபைட் பண்ணி அதை அழிச்சிரும். அப்படி அழிக்கிறப்போ இனிமேல் ஃபியூச்சரில் ஆன்டிஜென் டி உள்ளே வந்தாலும் அதை அழிக்கிறதுக்கான ஆன்டிபாடிஸையும் ரெடி பண்ணி தயாராக வச்சுக்கும். இப்போ அதே அம்மாவுக்கு வந்து ரெண்டாவது தடவை பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ள குழந்தை உருவாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட உடம்புல உள்ள WBCs எல்லாம் ஆன்டிஜென் டிங்கிறது மறுபடியும் இந்த பாடிக்குள்ளே வந்துருச்சுங்கிறத சென்ஸ் பண்ணிட்டு குழந்தை உடம்புல உள்ள ஆன்டிஜென் டி எல்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி அட்டாக் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா குழந்தையோட RBC கம்மியாயிடும். இதனால தான் வந்து அனீமியா மாதிரி பிரச்சனைலாம் வருது. இப்படி நடக்கிறதுக்கு பேரை பார்த்தீங்கன்னா நம்ம எரித்ரோ பிளாஸ்டோசிஸ் பெட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தடுக்கிறதுக்காக குழந்தை உருவாகி 7வது அல்லது 8வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டிடி அப்படிங்கிற வேக்சினேஷன் போடுவாங்க. இப்படி போடுறதுனால குழந்தைக்கு உருவாகிற பிரச்சனையில வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஸோ ஹஸ்பண்டோட பிளட் குரூப் வந்து பாசிட்டிவாகவும் ஒய்ஃபோட பிளட் குரூப் வந்து நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் இந்த விஷயத்தில் வந்து அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.